ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆயிஷஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சின்ன கிறிஸ்பி ஃபிங்கர். இதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட் ட்ரம்ஸ், கோதுமை மாவு, மிளகுத்தூள், சோம்பு, கொத்தமல்லி, பச்சை சுண்டல், எண்ணெய், உப்பு. இது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி தான் சேர்க்காம அப்படியே போட்டு கிரைண்ட் பண்ணுங்க. கிரைண்ட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து மாத்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம மிளகுத்தூள், உப்பு எல்லாம் சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இதே பெரியவங்களுக்கு நம்ம செய்கிறதா இருந்தால் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் காரமாக நல்லா இருக்கும். குழந்தைங்கனால மிளகுத்தூளும் உப்பு கொத்தமல்லி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க கை வச்சு. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு அந்த உருண்டை பதத்துக்கு வரணும், உதிராமல் இருக்கணும். அதை அந்த பதம் வருதான்னு பார்த்துக்கோங்க. வருது, அதை நம்ம ஃபிங்கர் மாதிரி பண்ணிக்கலாம். வாங்க, நான் ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பண்ணுறதுனால என்னால் ஒரு கை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு கை வச்சுக்கோங்க, ஒரு கையில் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு தனியாக வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஷேப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரெட் ட்ரம்ஸில் போட்டுக்கோங்க. அப்புறம் கலக்கி வச்சுருக்க கோதுமை மாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் ட்ரம்ஸில் வச்சா நல்லா ஒட்டும். பார்த்தீங்களா, நல்லா நமக்கு ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரியே கிடைக்கும். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் மூணுத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெயை சிம்மில் காய வச்சுட்டு நம்ம அடுத்ததை பார்க்கலாம். எண்ணெய் சிம்மில் காய வச்சு நம்ம எடுத்ததை போட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். உள்ளே இருக்க சுண்டல் வந்து நம்ம ராவை போட்டதுனால நல்லா வேகணும். இதுக்கு தேவையான உப்பு காரம் நம்ம கரெக்டாக போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வெறும் பிளெயினாக சாப்பிட்டா பிளெயினாக இருக்கும். ஸோ டொமேட்டோ கெச்சப்போட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சின்ன கிறிஸ்பி ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. டாடா, பை பை.